அது சரி தலைவரே, அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இந்த தடவை நம்ம ஆட்சியை எப்படி பிடிச்சே ஆகணும். எப்படியாவது தலைவர் கோட்டைக்கு போயே ஆகணும். எப்படி தலைவர, இந்த வாட்டி மக்கள் கிட்ட அவங்களுக்கு வாய்ஸ் அதிகமா இருக்க? இருக்கதான் செய்யும். 4 வருஷம் மக்களை ஏமாத்திட்டு 5வது வருஷம் கொஞ்சம் சலுகை கேட்டா இருக்கதான் செய்யும். ஏன் இதுக்கு முன்னாடி நமக்கு இல்லையா? இல்லையா? சரி விஷயத்துக்கு வரும். முதல்ல சிட்டில இருக்கிற முக்கியமான எல்லா இடத்துல பாம்பு பிளாஸ்ட். வாங்க நல்லா உட்காருங்க. தம்பி இதெல்லாம் நமக்கு தான். சிட்டில 4 இடத்துல பாம்பு வச்சிருவோம். இதுல 30 கோடி ரூபாய் அப்படியே இருக்கு. 2 போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிருவோம். தலைவர் கோட்டைக்கு போயே ஆகும். உங்க தலைவரை கோட்டையில உட்கார வைக்காம நான் தூங்கவே மாட்டேன். இந்த எலெக்ஷன்ல நம்ம நாமல செல்போன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் யாருன்னு காட்டுறேன். ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் வைஃப்க்கு பேய் பிடிச்சிச்சு சாமி. பண்ண சாட்டேன். ஏய் ஆசிரமத்துல நஞ்சினால் தங்க வைடா, எல்லாம் சரியா போயிடும். அம்பவா ஆய்வா வந்த காடா. சாமி என் பொண்டாட்டி என்ன வந்து ஓடிட்டா, நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எங்கேயும் போகலடா, இங்கதான் இருக்கா. சந்தோஷம் வந்துருவாடா. சரி சாமி, சரி சாமி. நீ நினைச்சபடி நடக்கும். நீ எக்ஸ்போர்ட் கம்பெனி பக்கம் போகாதடா. நடக்கும் இன்று காலை நடந்த எக்மோர் கிண்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 4 பேர் பலியானார்கள். கோவையில் நடைபெற்ற கலவரத்தில் அங்கு காவல் நிலையம் தீக்கிரையாகியது. என்ன நியூஸ் பாத்தியா? யாரா நீ? சந்தோஷமா இருக்குமே. நீ மினிஸ்டர் திருப்பதி சாமி மூணு பேரும் போட்ட திட்டத்தை நான் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கூட சீக்கிரமே இதையும் நீ டிவி பாப்ப. என் பொண்டாட்டி என்கிட்ட பிரிச்சிட்டல்ல. யாரா நீ? என்னடி புது இடம் பிடிக்கலையா? யா ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? இன்டர்வியூக்கு சார். அது தெரியும். நீங்களா ரிசப்ஷன் வேலைக்கு வந்திருக்கீங்க? பட் இது குரூப் டிஸ்கஷன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ரிசப்ஷன்ல இருக்கற நீங்க கஸ்டமர் எப்படி வர இருப்பீங்க? சந்தன வச்சு பன்னீர் தெளிச்சு வர வைப்போம் சார். அது கல்யாணத்துல. இது ஆபீஸ். என்ன சார் வேணும்? எனக்கா? இல்ல வரவங்க கிட்ட கேப்போம் சார். ஓகே. அப்ப பிஎஃப் பத்தி உங்க ஒபினியன் என்ன? பிஎஃப்னா பாய் ஃப்ரெண்ட் தானே சார். அது டைம் பாஸ். காலேஜ் போகும்போதும் டிராவல் பண்ணும்போதும் இல்ல ஒரு படத்துக்கு போகும்போதும் நம்ம ஆசைப்பட்ட இடத்த பார்க்க போகும்போதும் நம்ம சேஃப்டியா இருக்க வேண்டாமா? அதுக்காக வச்சுக்கிறது தான் சார் இந்த பாய் ஃப்ரெண்ட். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க,
ஆபீஸ் டைம் ஆகுது. அதான் உங்க பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு மாபலியம் கூப்பிடுறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் சார், உடனே ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். மேனேஜர் கிட்ட என் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னாலே அவளை இருந்து கூட்டிட்டு வரட்டுமா இல்லை நாளைக்கு கூட்டிட்டு வரட்டுமான்னா உடனே அந்த கிழம் வேணாம் வேணாம் நீ லீவ் போட்டாலும் பரவாயில்ல நீ இருந்து அவளை கூட்டிட்டு வான்னு அந்த கிழம் சொல்லிடும். அப்புறம் என்ன, அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஆடிட்டிங் விஷயமா மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு செல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த பாதுகாப்பு கவசம் பாதுகாப்பு கவசம் சொல்றாங்களே அதான் சார் ஹெல்மெட்டு, அத அவன் தலையில மாட்டிக்குவான். உண்மையாலுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது பாதுகாப்பு கவசம் தான் சார். என் துப்பட்டாவ நான் முகத்துல மூடிக்கிட்டேன்னா வெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும், என் வீட்டுக்கார் கண்ணில இருந்து மறைஞ்ச மாதிரியும் இருக்கும். அவனதான கல்யாணம் பண்ணிப்பீங்க? அந்த மூஞ்சி எல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல பிசினஸ் மேனா பார்த்து மைக்கு கல்யாணம் பண்ணிப்போம். சரி கட்ட மாஃபியா கும்பலா இருப்பீங்க போல இருக்கு. சரி பிசினஸ் மேனை எப்படி மயக்குவீங்க? ஏய் எல்லாம் ஏந்து வாங்கடி, இவரை எப்படி வசியம் பண்றதுன்னு நமக்கு தெரியும். கிட்டப்பட்ட எப்படி சார் சார் இவ்வளவு நேரம் அக்கா இது என்ன இது? அக்கா அக்கா ஐயோ யாரோ வந்துட்டாங்க இறங்கு. ஐயோ எனக்கு புரியலையே. ஐயோ ஐயோ அட நீங்கெல்லாம் எப்படிங்க எல்லாரும்? என்னப்பா இன்னைக்கு என்ன கனவு? என்னம்மா ஐயா என்னை கனவு கண்டாரா? நீ குடுக்கற செல்லத்துல அவன் கனவு கண்டு கனவு கொண்டு வாழ்க்கையே கனவு போக போகுது. ஏன் தம்பி திட்டுறீங்க? எப்படி இழைச்சு போயிட்டா பாத்தீங்களா? ஆமா இது குழந்தை மடியில வச்சு கொஞ்சி இவனை கெடுக்கறத நீதாண்டி. நானும் அவனை கெடுக்கறேன். நீங்க ஒரு நல்ல கேஸ பார்த்து உனக்கு புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா இவனை கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிக்க வச்சு ஒரு லாயருக்கு ஜூனியரா சேர்த்து விட்டேன். இது வரைக்கும் ஒரு பெட்டி கதை பிடிச்சிருப்பானா? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஏன் அவனை திட்டிட்டு இருக்கீங்க? நீ வா தம்பி நம்ம போலாம். ஆமா என் ஃப்ரெண்ட கேஸ் விஷயமா பாக்க சொன்னேன் பாத்தியா? ஒன்னால அவர் முன்னாடி நின்று பேச முடியாம தவிக்கிறேன். அப்ப அவர் பின்னாடி போய் பேசலாம்க்கா. ஏய் வாடா மணி 9:00 வந்து சாப்பிட்டு கிளம்பு. ஆ போய் அம்மா வெட்டியா சினிமா சினிமா சுத்திட்டு தான் இருப்பானே. இன்னைக்கு என்ன சினிமா கம்பெனி போக போறாரோ? யுவர் ஹானர், இதோ இந்த கூண்டில் இருக்கும் என் கட்சிக்காரர். யோ உன் பேர் என்ன? எங்க நின்னுகிட்டு இருக்கோம் இப்ப வந்து பேர்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் முதல்ல கேட்க வேண்டாமா? யோ பேரை சொல்லியா? வீட்டுல வச்ச பேரை சொல்லவா இல்ல சின்ன வீடு செல்லமா கூப்பிடுமே அந்த பேரை சொல்லவா இல்ல கள்ளச்சாரம் வைத்து மாட்டிக்கிட்டேன் அப்ப சொன்ன பேரை சொல்லவா? இது வேற இருக்கா? சரியா மாட்டினடி. யோ ஏதோ ஒரு பேர் சொல்லியா? எமரு குமரு தாஸ். யோ இதெல்லாம் ஒரு பேராயாது. ச்சே சொல்லிருந்தா அந்த கேஸ் எடுத்து மாட்டேன். மகமாயி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுமா? என் கட்சிக்காரர் சின்ன வீடு வச்சிருந்தார். அப்படி போடு. ஆனால் அங்கே அடிக்கடி சென்றாரா? இல்லை. அப்படி சொல்ற யா சிங்க குட்டி? கோயில் பணத்தை கொள்ளையடித்தாரா இல்லை அம்மன் நகைகளை விற்று நிலம் வாங்கினாரா? இவருக்கு ஏன் தரப்படவில்லை முதல் மரியாதை? எப்படி பாயிண்ட கரெக்ட்டா புடிச்சிட்டான். கணம் கோட்டாரவர்களே, தாங்களே கேட்டீர்கள், கோவில் நகைக்கொள்ளை கள்ளச்சாராயம் சின்ன வீடு செட்டப்பு, இப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை தேவைதானா? உங்கள் இருவரின் வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு முதல் மரியாதை தர வேண்டியதில்லை என்பது தெளிவாகிறது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பகைமைகள் வளரும் என்பதால் அந்த கோயிலை காலவரையின்றி மூட உத்தரவிடுகிறேன். மேலும் இவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்ற குற்றத்திற்காக 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். கட்சிக்கு தீர்ப்பு சொல்ல தெரியலையா? நீ போன சூர்யா மாதிரி என் புருஷன் துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர பேரழகன் சூர்யா மாதிரி என்ன மாப்பிள அங்கிள் என்ன சொன்னாரு? அங்கிளுக்கு அல்வா குடுத்து கேச வாங்கிட்டியா? ஆமா என்ன கேச? கொலை கேஸ். எது கொலை கேசா? ஏப்பா ஏற்கனவே பரிவட்டம் கேஸ்ல தோத்துட்டேன், இந்த கொலை கேஸ்ல ஜெயிப்பியா? நீ இந்த வக்கீல் வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு போனன்னு வை, உன் பொழப்பு நாரிடும். நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுத்து உங்ககிட்ட ஜூனியரா வேலை செய்யறது இல்லாம அதோட இல்லாம ஒவ்வொரு கேஸா புடிச்சிட்டு வந்து உனக்கு நான் தரேன். இத நம்பி என் மாமா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்ட்டாரு. உன்னை நம்பிதான் நான் வேலையை விட்டுலான்னு. வேலையை விட்டுட்டு சினிமால ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. இது என்ன தெரியுதா கத்தி? இது உன் பார்வைக்கு இந்த மஞ்ச பைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா என் பார்வைக்கு உன் கழுத்துக்கு நேரா இருக்குது அறுத்துறன் ஜாக்கர். அதான் இந்த வேலையே பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? என்னது பிடிக்கலையா? ஏப்பா எனக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் பூபாலன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போ பாப்போ. சரி வா போற வா. நானும் வரேன். என்ன இங்க நடக்குது? எங்க உங்க டைரக்டர்? அங்க இருக்காங்க மேடம். அங்க இருந்து என்ன பண்றாரு? ப்ரௌடும் பத்தல கூட்டுறேன் மேடம். நான் போய்
முடியாது. சென்ட்ரிஃபியூகரோட உடனே இங்க வந்தாகணும். ஓகே மேம். தம்பி, அப்படியே இவர திறமையான டைரக்டர், இவங்க தான் நீ அசிஸ்டன்ட்டா சேர போறேன். ஏன் தம்பி? என்ன பார்க்கலைனா தூக்கு போட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னியாமே. ஆமா சார். என் மேல அவ்வளவு அபிமானமா இருக்கு. ஏன் சிரிக்கிற? தம்பி தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்ல. வச்சுக்கோ. உங்களை தூக்கு போட வைக்கிறேன்னு சொன்ன அப்படி. ஆய் சார், டைரக்டர் சார், ஷாட் ரெடி அங்க. ஆனா ப்ரொடியூசர் மா ரொம்ப கோவமா இருக்காங்க சார். சென்டர் ஃபிகர் வரலன்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் தெரியும். சூப்பர் ஃபிகர் இங்க இருக்கும்போது சென்டர் ஃபிகர் எதுக்கு? தம்பி உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? நேத்து அப்படி கேட்டிங்க. தம்பி வயித்துக்குள்ள இருக்கு. இப்ப எங்கிட்ட ஆடுவாரு. ஆடுவாரா? அப்ப கிட்ட போனா
தலைவரே சொல்லுங்க. ஏண்டா பொறம்பு, கோவப்படாதீங்க. இதெல்லாம் போன்ல பேச நான் நேரா வரேன். மாஸ்டர் மூணு ஸ்பெஷாலிட்டி. என்னடா பீடி மாதிரி இருக்க, உடம்ப பறா. தெரிய வச்சா வந்துட்டான். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஹாய் மாஸ்டர், எனக்கு ஒரு டீ அப்படியே ஒரு சிகரெட். சூப்பர் ஃபிகர்ராம் மச்சான், கரெக்ட் பண்ணா இவ்வளவு கரெக்ட் பண்ணும்டா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளவு நாள் தாண்டா பொம்பளை பின்னாடி அழைவீங்க? சும்மா இருங்கடா. டேய், இது வரைக்கும் பார்த்த நிக்கில் வேற. சரி சரி, இந்தாடா. இதெல்லாம் போய் இப்ப ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்கீங்க? என் லைஃப் ஸ்டைலே மாற போதுடா. போங்களா டேய். நம்மளே பிளாக்மெயில் பண்ணலாம் பாத்தியா? அவங்க கிட்ட மெமரி கார்டு வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியா? சரி. ஹலோ, நான் தான் நிக்கில் பேசுறேன். டேய் நிக்கில், எங்கடா இருக்க நீ? சொல்லுங்க என்ன விஷயம். டேய், இந்த கார்டு எங்க? என்கிட்ட தான் இருக்கு. வேணா நிக்கில், என்கிட்ட வச்சுக்காத. ஏ கார்டு இப்ப அவங்கிட்ட இருக்கு. டேய், இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? நான் நினைச்சா இன்னைக்கே உன்னை தூக்கிடுவேன். தூக்கறது இருக்கட்டும், எவ்வளவு பணம் தருவேன்? ஏ தாராவுன்னு சொல்லானா இல்லன்னு சொல்லானா? நீ பொறுமையா இரு, எப்படியும் கட்டிடு. ஏ வாங்க ஆள தூக்குப்பா. டேய், இன்னைக்குள்ள காடு வரல, நீ காலிடா. சரி பார்க்கலாம். என்னையா நீங்க கடச்சானா? சாரி சார், இன்ன கடக்கல சார். என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புடிங்க. ஓகே சார். அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணு. ஆல் ரைட் சார். சார், DC இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் அம்சாயி சார். டிரைவர் வண்டி எடுப்பா. ஏய், எங்கடி உன் கள்ள காதல? எனக்கு தெரியாது மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிக்கில் இப்ப இங்க வந்தாகணும். அவர் இங்க வர்றது இல்ல மேடம். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மேடம், அவரு பார்க்கறானா? அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரி. வாடி நாடம். போடி. திரும்பிய போலீஸ் இங்க வருது. ஏமா, இவங்க என்ன தெரியலையே. நிக்கில் இங்க வந்தானா? இங்க வரவே இல்ல சார். நிக்கில் இங்க வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஓகே ஆபீசர்ஸ், சர்ச் ஒரு இடம் வடாம தேடுங்க. உள்ள போய் எல்லாத்தையும் கூட்டி வந்துருங்க. போங்க. அரியா சார், சார் நிக்கில் கிட்ட சம்பந்தம் சார். சார் சார் நிக்கில் கிட்ட சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏத்துங்க. நிக்கில் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லணும். ஓகே. அவரை பத்தி அவ்வளவா தெரியாது சார். இப்போ சௌமிகாவும் நிக்கிலும் கல்யாணம் ஆன ஒரே வருஷத்திலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன காரணத்துக்காக நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்கங்கறது சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. மத்தபடி பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அவனை அடிக்கடி வந்து பார்க்க வருது யாரு? அவன் செல்போன் ஏதாவது இருக்கா? இல்ல சார். உனக்கு தெரியுமா? அத பத்தி எந்த டீடைலும் எனக்கு தெரியாது சார். ஓகே, இந்த கேஸ் சம்பந்தமா எந்த நேரத்துல நான் கூப்பிட்டாலும் நீங்க என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். உங்களோட கோஆபரேஷனை வச்சு தான் இந்த கேஸ நான் சீக்கிரம் முடிக்கும். ஓகே. ஏய், நைட் ஃபுல்லா நிகில் உங்களுக்கு என்ன மரியாதை? உண்மை சொல்லிடு. எத்தனை பேர் தான் இருக்கீங்க? பகல்ல சட்டம் பேசுறீங்க, ராத்திரியான வீட்டுக்கு வந்துடுறீங்க. என்ன பொழப்போ உங்க பொழப்போ. ஏய் கடா கோவிந்தா. சொல்லுங்கண்ணே. நம்ம அண்ணன் திருப்பதி சாமி கிட்ட நம்ம பையன் நிகில வாலாட்டிட்டான்டா. அவனை உண்டி இல்லைன்னு ஆகணும்டா. அப்படியா? ஏய், உடனே அவன் வீட்டுக்கு போய் பொண்டாடி தூக்குடா. தூக்கிறேன்ணே. சரோஜா வீட்டுல வச்சு விசாரிக்கடா. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேண்ணே, வண்டியேறான். சட்டை போட்ட பூவும் நானே, ஜாடை பேசும் ஓடை நானே. நிக்கில சொல்லுமாட்டி
உன் புருஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு என் தலைவன் பேசுறதா கச்சிதா? நோண்டிருவேன். எங்கடி அவன் சொல்லுடி. எங்க போயிட்டா இருக்கு? கட்டாயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓஹோ, அப்ப குரங்கு பண்டிகை போடுது. அவங்கிட்ட இருக்கான்னு கேட்போம். ஹலோ, கிடைச்சிருச்சா? இல்லண்ணா, எங்க தெரியும் கிடைக்கல. ஒரு திருடர்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, மூணு பேருக்கு நான் எங்க போறது? இருக்காரு, அப்பவும் ஒண்ணு குறையுது. அத விடுங்க. முதல்ல சித்திரம் பிலிம்ஸுக்கு கிராமத்து குயில் ஒரு படம் எடுக்கிறீங்க, அத பத்தி பேசுவோம். அந்த குயில் யார் சார்? ரொம்ப அவசியம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ அஸ்வின், நான் சௌமிக்க பேசுறேன். நான் பெரிய பிரச்சனையில இருக்க அஸ்வின். என்ன பிரச்சனை கிச்சனண்ணா? இந்த பாருமா, சீன் போடாதமா, போன வைமா. கடைசியில அவசரப்படாதப்பா, நீ யூனிட்டுக்கு புதுச்சு. முதல்ல படத்தோட கதையை தெரிஞ்சுக்கோ. பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்து பண்ணையாரு கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கிறவன். அவங்கிட்ட கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். அவங்கிட்ட இருந்து அந்த இளம் பெண் எப்படி தப்பிக்கிறா, கடைசியில தன்னோட காதலோட எப்படி சேர்றாங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. எப்படி சார், ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கடத்தியோ இல்ல கற்பழிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ இந்திய தண்டனை சட்டப்படி அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாத நினைச்சியா? ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்க, எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா? அது என்ன சார், உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸ்ரீ பாமர சேஷா. வெரி குட். இப்படித்தான் அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இவங்களும் இருக்காங்களே, வாய திறக்கவே மாட்டாங்க. அதாவது தம்பி, நம்ம தமிழ் சினிமாவினுடைய முக்கிய வெற்றி பெற்ற இயக்குநர்களுடைய முதல் எழுத்தை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஸ்ரீனா நம்ம டைரக்டர் ஸ்ரீதருடைய முதல் எழுத்து ஸ்ரீ. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்களுடைய முதல் எழுத்து என்ன? பா. மகேந்திர, மணிரத்னம் இவங்களுடைய முதல் எழுத்து மா. ரவிக்குமார், ராஜா இவங்களுடைய முதல் எழுத்து ரா. சேரனுக்கு ஷே, சங்கருக்கு ஷா. இதையெல்லாம் ஒண்ணு கூட்டி படிச்சு பாருங்க. ஸ்ரீ பாமர சேஷா. எப்படி என் பேரு சார்? உங்க பேர்ல இவ்வளவு கதை இருக்கு, நீங்க என்டையர்லி டிஃபரண்ட் சார். சார் நீங்க என்ன அஸ்ட்ராலஜரா? அதாவது தம்பி, இந்த சினிமாவில நடிக்க வந்தவன் டைரக்டர் ஆயிடுவான், டைரக்ட் பண்ண வந்தவன் வசனகர்த்தா ஆயிடுவான். இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா டைரக்டர் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் சூப்பரா நடிப்பேன்ல சார். ஒரு டயலாக் பேஸ் கிடைக்க
டைலாக் நானு வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி நீ எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நாற்று நட்டாயா இல்லையா கொஞ்சம் களவாடும் எங்கள் கூட தமிழ் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே எதற்கு கேட்கிறாய் பேட்டா இன்று உங்களுக்கு இல்லை பேட்டா ஒழுங்கா டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க ஓகே நான் ஓகே சார் ஏப்பா என்ன சொன்னாரு கேட்டிங்களா நல்லா கேட்டேன் இந்த திருப்பதி சாமிக்கு எத்தனை தடவை மாமா வேலை பார்த்துருப்ப போடடே முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும்டா இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லடா சும்மா போய் மாமா நோ நோ வேணாம் ரிலாக்ஸ் அடிங்க எவனா நம்ம மாமான்னு சொன்னது ஹலோ மாமா அடிங்க ஏண்டா சும்மா இருக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் காலிங் இன்ஸ்பெக்டர் ராம் சார் ரிசீவிங் கண்ட்ரோல் சொல்லுங்க முட்டுக்காடு குட்டல ஒரு டெட் பாடி கிடைக்குது சார் நீங்க இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னு பாருங்க சார் போவா ரிசீவ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் நான் இமீடியட்டா இங்க போறேன் தேங்க் யூ போவா ஐயோ யாருமே தெரியலையே எனக்கு தனியா ரகசியமா பேசிட்டு இருக்காங்க பின்னாடி வில்லன் அந்த வில்லன் பண்ணையாரு அங்க கன்னி வடி வைக்கிறான் ஹீரோயின் அப்படியே அம்மன் சிலை கிட்ட போய் நெஞ்சுருகி கண்ணீர் மல்க ஒரு பாட்டு பாடுறான் அதே பல்லவி தம்பி நாளைக்கு தான் நான் உன் முழு திறமைய பாக்க போறேன் நீ என்ன பண்ற நேர லொகேஷனுக்கு போய் அந்த பாம்பு பாட்டி கொண்டு போய் அங்க பாம்பு வச்சுட்டு வந்துடுற ஓகே இவங்க கிட்ட சொல்லிட்டீங்களே எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் பாம்பு கொண்டு போய் கரெக்டா வச்சிருவாங்க எனக்கு தெரியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிளீஸ் நீ வேற எனக்கு ஒன்னும் புரியல எப்பா பாரு செல்ல காதுல வச்சிரு பாக்கெட்ல வைப்பா மாப்ள இது உனக்கு கடச்சிருக்கிறது நல்ல சந்தர்ப்பம் இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட நீ எங்கயோ போடு நீ மட்டும் இல்ல நானும் தான் ஆமா பாம எங்க புடிப்ப பாம நான் புடிக்கிறேன் நீ மார்க்கெட் செட்ட பாற என்ன மார்க்கெட் செட் இதா பட்ஜெட் போடல நான் போய் ஒரு தள்ளு வண்டி தள்ளிட்டு வரேன் போதா தள்ளு அது அந்த வேலைய பாரு
ஆமா, நாம எதிர்ப்ப தெரிவிக்கணும்னா வெடிகுண்டு வச்சேதான் ஆகணும். டேய், வெடிகுண்டு வைக்கிறது முக்கியம் இல்லடா, அது வெடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும். கரெக்ட்டா சொன்னடா மாமா. வெடிகுண்டா? குண்டு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். ஆமா சார். யார் சார் நீங்க? உளவுத்துறையா? இல்ல, கலைத்துறை. ஓஹோ, நாளைக்கு எடுக்க போற சீன்ல குண்டு வெடிக்கிற காட்சி, அது உங்ககிட்ட இருக்கும்போது அதையே சினிமாக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஓகே மாமு, உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நாங்க தரோம் சார். ஆனா எடுக்க போற சீனை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் எடுக்கணும். உங்களுக்காக கதையெல்லாம் மாத்த முடியாது, வேணா மார்க்கெட்ல வச்சுக்கலாம். ஓகே சார், வச்சிருவோம் சார். சார். எஸ் மேடம். 30-32 வயசுல காணாம போனவங்க லிஸ்ட நீங்க எடுங்க. ஓகே மேடம். பாடியோட சட்டையில இருக்கிற டெய்லர் காலர் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிங்க. ஓகே மேடம். இது பட்ஜெட் படம், பட்ஜெட் படம்னு எத்தனை தடவை சொல்றீங்க? எதுக்கு இதுல கடங்க? ஐயா, இது நம்ம போட்ட கடல சார். நம்ம ஷூட்டிங் நடத்துறேன்னே அவங்களே கொண்டாந்து போட்டு வியாபாரத்தை பண்றாங்க. படத்துக்கு வியாபாரத்துக்கு என்ன பண்றது? சரி. ஏமா, டைரக்டர் பார்த்தா விஷ் பண்ண மாட்டியா? வணக்கம் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வில்லன் எங்கப்பா? தம்பி ரெடி பண்ணிட்டார் சார். மாமா, நீங்க சொன்ன மாதிரி தம்பி சிக்கனமா ரெடி பண்ணிட்டார் சார். வெரி குட் சார். ஒரே ஒரு தடவை மானிட்டர் பார்த்தலாம் சார். அது மானிட்டரா? எதுக்கு மானிட்டர்? மானிட்டர்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணும், கேக்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணுமா? நோ. நான் ஆக்சன். மாமா, ஐயோ, ஷூட்டிங் பாம்பு இல்லையா? ஷூட்டிங்ல பாம்பு வச்சடா. முதல்ல எடுத்து விட்டு கிளம்புங்கடா. இத பாருங்கம்மா, இது உங்க பையனானு பார்த்து அடையாளம் சொல்லுங்க. இது என் பையன் காதர் தான் மேடம். கடைசியா காதல் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? அவரோட ஃப்ரெண்டோட தான் கடைசியா போனா மேடம். அன்னைக்கு ஒரு புடிசர் குட்டி காடு கொடுத்தால அந்த வீணா போனவங்க கூட போய் பார்க்க சொன்னான். தண்ணியில மறந்து போயிடுச்சே. இவனை இங்கே கழட்டி விடணுமே. ஏன், 2 மணிக்கு வெளில போவியா இங்கே இருப்பியா? 2 மணிக்கா? நான் எங்கேயே இருப்பேன், என்னையே கைட்டு விடலான்னு பிளான் பண்றியா? வேற ஒரு டைரக்டர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கிறேன்ப்பா. அவரு இன்னைக்கு ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாரு. ஏப்பா, உங்க செல்போனை கொஞ்சம் கூட, என்ன சொல்றான்னு கேட்டு சொல்றேன். துட்டுக்கு அடிபடுறான் போல இருக்க. இவனை இப்பயே கழட்டி விடணுமே. நான் சொன்ன அதே பையன் தான், கூட்டின்னு வரட்டுமா? பாக்கலான்றீங்களா? சரியா? ஓகே. அப்பாடா, என்ன சொன்னா? அவர்கிட்ட பேசிட்ட, அவருக்கு ஏதோ சின்ன வேலை இருந்தா ஒரு 2 நாள் அந்த பக்கம் வரவானான்றாரு. அப்படியா? குடும்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார், என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. என்ன தம்பி, குடும்ப கஷ்டத்துக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லையே. கஷ்டப்பட்டதான சினிமால முன்னேற முடியும். அது சரி, போய் நாடகம் கிடத்த நடிச்சு முன்னேறுங்க போங்க. வந்துட்டாங்க சினிமாவோட நடிக்கிறதுக்கு, வெறுங்கைய வீசிக்கிட்டு. நீலாம் ஆனா உனாதான் போ, ஹோட்டல்ல போய் அண்டாவ கடை கடன்னு உருட்டிக்கிட்டு. அப்புறம் தம்பி, உங்க பேரு? மருது பாண்டி சார். ஊரு? மதுரை. மதுரையா? ஆனா நம்ம ஊருக்கார பயிலுகப்பா. ஆமா, மதுரையில இருந்து வர்றவங்களா கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் எடிட்டிங் வருவாங்க. நீங்க மட்டும் நடிக்க வந்திருக்கீங்க என்ன? பொதுவாகவே எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். என்ன பழமொழி? மதுரையை சுத்தன கழுத ஊரை விட்டு போகாதுன்னு. ஓஹோ, இந்த கழுத மட்டும் இங்கே வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா போச்சு. அப்பா என்ன பண்றாரு? அப்பா விவசாயம் பண்றாரு சார் ஊர்ல. எத்தனை ஏக்கரு? தோட்டம் தரம் வித்தா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் தேரும் சார். இந்த மாதிரிதான் சொல்லணும், சினிமாவில நடிக்க வர்றவங்களா இந்த மாதிரிதான் சொல்லணும். அம்மா என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஹோல்ட் சார். ஹவுஸ் ஹோல்ட்? ஆமா. நகநட்டு எவ்வளவு தேரும்? அது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேரும் சார். இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து நீதாயா நல்ல செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி தம்பி, எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு? இப்ப எதுவும் எடுத்துட்டு வரலையே சார். என்னையா காலை வரையிட்ட? அப்ப எப்பதான் எடுத்துக்கிட்டு?
ஊருக்கு ஃபோன் பண்ணா அப்பா எடுத்துட்டு வந்துருவாரு சார். அப்பா எடுத்துட்டு வந்துருவாரா? அப்பா உடனே அப்பாவுக்கு நீ ஃபோன் பண்ணு, பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடு, வர்ற வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோ ஆயிடு. ஏன் தெரியுமா சொல்றேன், நீ நம்ம ஊருக்காரப்பே, மதுரை மதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கவலையே படாதயா, பணத்தை கொட்டா பணத்தை கொட்டா, அப்பா கிட்ட சொல்லி எடுத்து வந்துரு சார். காலையில ஷூட்டிங், சாயந்தரம் ரிலீஸ் போ. நெக்ஸ்ட் தம்பி உங்க ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, நீங்களே சினிமாவில நடிக்க போறீங்களா? இல்ல சார், ஆர்ட் பிலிம் நடிக்கலாம் வந்து. ஆர்ட் பிலிமா? எங்க கிட்டயும் ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படியே இல்ல, 40 இடத்துல கட்ட போறோம். ரொம்ப பெரிய ஆர்டர் போல தேறோம். ஆமா, பெரிய ஆர்டர். இந்த மேடம் வந்துட்டாங்களே. வாங்க மேடம். மேடம், இது சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க மாடலா வந்திருக்காரு. ஆமா மேடம். ரிமூவ் ஷர்ட் அண்ட் பேண்ட். என்னது Dress ஆ கேட்டனமா? என்ன ஆர்டர் சார் இது? எல்லாருக்கும் உபயோகப்படுற ஆர்டர். வெயில் காலம் பாருங்க. ஓ, பவுடர் சம்பந்தப்பட்ட ஆர்டரா? நோ, இட்ஸ் ரவுண்ட் கார்ட். ரவுண்ட் கார்டா? என்ன புரியலையா? ரவுண்ட் கார்டனா? அப்படினா படை சொரிசரங்க சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க போறோம்னு மேடம் சொல்றாங்க. ஐயோ, சொரியா இருந்தாரா? நான் அடிக்க மாட்டேன் சார். இந்த பாருங்க மேடம், வர்றவங்க கிட்ட எல்லாம் சொரிசரங்க படை அது இதுனா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு காசு சேராது. உங்களுக்கு தெரிஞ்சவே உட்கார்ந்திருக்கேன், நீங்க கம்மன் இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, உள்ள வாங்க. தெரியாம நடிக்கிறாள் அஸ்வின். உங்க ரெஸ்யூம் பார்த்தோம், we are satisfied. போட்டோஸ் இருக்கா உங்ககிட்ட? போட்டோஸா? போட்டோஸ் எதுக்கு? ஆட எடுக்கட்ட. ஆடா? நோ 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 நோ, ஐ அம் நாட் a ஆக்டர், ஐ அம் a டைரக்டர். ஏ அஸ்வின், பாக்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நடிக்கலாமே. நானு டைரக்டா? டைரக்டர் ஆன மேடம். தம்பி, டைரக்டர் ஆயிட்டு ஹீரோ ஆகிறது ஒரு ஸ்டைல் இருக்கு, அதாவது நம்ம சேரன், நம்ம இந்த இந்த எஸ் எஸ் சூர்யா மாதிரி. இன்னொன்னு இருக்கு, ஹீரோ ஆயிட்டு டைரக்டர் ஆகிறது இன்னொரு ஸ்டைல், சிம்பு அர்ஜுன் மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, ஹீரோ ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு டைரக்டர் மாதிரி இருக்க. பண்றேன் சார். அம்மா பண்றேன்ட்டாரு. உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. ஆனா இது கொஞ்சம் செலவாகுமே. அந்த போன்ல என்ன பாருங்க, அதை எடுத்து முதல்ல ஃபைல வைப்பா. வைக்கறேன். நான் டைரக்டர் கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொன்னேனே, எனக்கு தெரியாம அந்த புரொடியூசர் பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்து எதுக்கு அந்த விளம்பர படத்துல நடிச்சனே? என்ன பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொன்னா? பா, நீ ஆரடி ஓயிரும். இது அப்புறம் எப்படி உன்ன பெரிய ஆள் ஆக்குறது? அவர் இது வர கட்டவுட்ல வைக்கறேன்னு சொன்னா? பா, சார், நீங்க தான மவுண்ட் ரோட்ல கட்டவுட்ல இருக்குறது. கட்டவுட்டா? அதுக்குள்ள வா. பெரிய கட்டவுட்ல சார். அப்படியா? என்னப்பா இது? எஸ் ஆமாப்பா. பை தி பை, ஐயோ வேணாம் சார். ஐயோ சாரி, நடிகர் கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க, என்னடா கையே கொடுக்க மாட்டேன்னு போதே. ஒன்னும் புரியலையா? என்ன விளம்பரம் பண்றாங்க? தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. தப்பா இது நினைச்சுக்காத, அந்த மருந்து தரணும்னு உன் படம் சரியா போச்சா? என்ன மருந்து? அதான்ப்பா போஸ்ட்ல இருக்க அந்த மருந்து. ஐயோ, படம் விளம்பரத்தில் நடிக்க வச்சுட்டாலே. ஆஹா, நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிளீஸ் என்ன காப்பாத்து. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அம்மா, ஏற்கனவே சொரிய அரிப்பு படான்னு சொல்லிட்டு போட்டோ போட்டு விட்டாங்க, நானே பேஜார்ல இருக்கிறேன். ஏய், தூக்குடா அவளை. இருக்கா? நாங்க பாத்து வரோம். ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டேன். சொல்லடி, கார்டு எங்க வச்சிருக்க? எனக்கு மெமரி கார்டு பத்தி ஒண்ணுமே தெரியாது மேடம். என்ன விட்டுற சொல்லுங்க மேடம். ஒண்ணு விட்டுறலுமா? சிம் எங்க இருக்குன்னு சொல்லிடி. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டே. ஆளு பார்க்க அழகா நச்சுன்னு தாண்டி இருக்க, பசங்களை விட்டு வேற மாதிரி பண்ண சொல்லட்டுமா? டேய், தூக்கிட்டு போங்கடா. சரிக்கா. பொறுங்கடா, விட்ட பாஞ்சிருவீங்க போல தெரியுது. சொல்லிடுவா, ரொம்ப நல்ல பிள்ளை. வாமா சொல்லு. சொல்லுமா, நல்ல பிள்ளை இல்ல? சொல்லு பாக்கலாம். நான் அவரை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது மேடம். எனக்கு அவரை பத்தி தெரியாது மேடம். நீங்க அவரை கேட்டீங்கன்னா தெரியும் மேடம். எங்க இருக்கான்னு கேளுக்கா. ரிசார்ட் பீச் நீ யார் கூட சுத்திட்டு இருப்பாரு. ஏய், மேட்டர் தான்டா கிடைச்சிருக்கு, இன்னும் கார் கிடைக்கல. வாங்க போலாம். கிடைச்சிருச்சா? நான் போனா சும்மா விட்டுருவனா? மேட்டர் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன், ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். காரை கண்டுபிடிச்சிருவானுங்க, உடுக்கலன்னா கழுத்து அறுத்துற மாட்டானுங்க. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன்.
ஜாக்கிரத. நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க, மேட்டர் சக்சஸ் தான். அது கிடைச்ச உடனே அவளை தூக்கிடு. டேய், அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க, காடை கையில் வாங்குற வரைக்கும். இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியும் மேடம், காதருடைய அம்மா அப்பா. இப்போ சொல்லு, காதர் எங்க? தெரியாது மேடம். டேய், மரியாதையாக கேட்டால் உண்மையை சொல்லு. அடித்து தோலை உரிச்சாதான் உண்மையை சொல்லுவேன்னா அதுக்கும் நான் ரெடி. அப்புறம் ஒரு வாரத்துக்கு எழுந்து நடக்க முடியாது, உண்மையை சொல்லு. மேடம், நானும் காதரும் கடைசியா அஸ்வின் வீட்டுக்கு போனோம் மேடம். எதுக்கு? யார் அந்த அஸ்வின்? அஸ்வினுக்கும் நிக்கிலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதை சமாதானப்படுத்த நான் தான் மேடம் கூப்பிட்டு போனேன். அப்போ அவன் அப்பன் பேர் என்ன? முனுசாமியா? அப்போ மூதேவின்னு சொல்றான்டா. ஸ்ரீதேவியா போறாளுங்க. காதரும் பின்னாடி எவ்வளவு நல்லா சுத்திட்டு இருக்கான். ஏய், அங்க பாரு, அவனே வந்துட்டான். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? மாடி போலாம். என்ன சொல்ற உன் ஃப்ரெண்ட்? ஏன் காதர், ஏன் இப்படி அவ பின்னாடி சுத்துற? அவதான் உன்ன பொம்பளை பொறுக்கின்றால, அவ பின்னாடி சுத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. சாரி காதர். என்ன பொம்பளை பொறுக்கின்னு நினைக்காத, கொஞ்சம் புண்ணு நம்மள பல கிட்ட என்னைய காட்டி குடிச்சிடா புரோக்கர் நாய. காதர், என்னடா நடிக்கிற? உண்மையை சொல்லு. காதர் எதுக்கு அவ கொலை பண்ண சொல்லு. காதர் செத்துட்டாளா மேடம்? காதர் என் ஃப்ரெண்டு மேடம். அப்பா அப்பா, என்ன பண்ணுறது? அவங்க ஏதாவது சொல்றாங்க, காதர் செத்துட்டாளா? காதரை கடைசியா பார்த்தது நீதான். நீ இந்த கொலையில சம்மந்தப்படாம வேற யார் சம்மந்தப்பட்டுப்பாங்க சொல்லு. காதர் என் ஃப்ரெண்டு மேடம். இப்படியா இருந்தா லைஃப் காலே எடுக்க போல இருக்க. என்ன அது, ஒரே லைஃபே பேஜாரா இருக்கு. எல்லாம் பேச கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அஸ்வின், 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 எங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு பாத்துட்டு போங்களே. உனக்கு வேற வேலையா இல்லையா? ஏய், உன் ஃப்ரெண்ட் பேர் என்னடி? ஷகிலா. ஓ, கரெக்டா தான் இருக்கு. ஏய் வாங்க. என்ன நடக்குதுங்க? பைப் ரிப்பேர், இவர தான் ரிப்பேர் பார்க்க வந்திருக்கோம். ஆமா, முதல்ல ஹாலுக்கு வா. இது எதுக்கு நீ கை கட்டிட்டு வந்திருக்கான்? உங்க பேர் என்ன? பை தி வே, ஐ அம் அஸ்வின். உங்கள லாங் ஷாட்ல பார்த்தா த்ரிஷா மாதிரி இருக்கீங்க. க்ளோஸ்ல பார்த்தா சால்மி மாதிரி இருக்கேனா? வாவ், ஷாலு, இது 10,000 பேர் ஒருத்தர் தான பேர் வைப்பாங்க. ரியலி? ஆமா, இவங்களா யாரு? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆட் ஃபிலிம்ல தான் வர்க் பண்றாங்க. ஓ, ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஐ அம் எ ஃபிலிம் டைரக்டர். அப்படியா, யார் கூட பண்றீங்க? சங்கர், மணிரத்னம், எஸ் எஸ் சூர்யா. ஓ, அவங்க கூட வர்க் பண்றீங்களா? எஸ். இல்ல, அவங்க படத்தை எல்லாம் பாத்துக்கறாரு. சலு, இவர் கூட ஜாபுக்கு தான் ட்ரை பண்றாரு. உங்க கம்பெனில நல்ல ஜாப் இருந்தா சொல்லுண்டி, நல்ல வேலை செய்வாரு. இந்த வாரம் கூட ஒரு ஆட் ஷூட்டிங் இருக்கு, நீங்க வேணா வாங்கல, எங்க எம்டி கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ஓ, வித் ப்ளஷர். மிஸ்டர் அஸ்வின். எஸ் சார். நான் ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடியவன். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்கி வச்சது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பக்கத்துல இருந்து தண்ணி அடிச்சிருந்தானோ? என்கிட்ட சரக்கு இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? என்னப்பா விளையாட்டா? அதான் நேரடிய பாக்குறனே. பாத்துட்டீங்களா? அப்ப எடுத்துடலாமா? நீங்க வேற ஸ்பீடா இருக்கீங்க, அவர் எடுன உடனே எடுத்துருவாரு சார். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சரக்கு உள்ள வைங்க, ஸ்பாட்ல வந்து காட்டுங்க. இத வேற ஸ்பாட்ல வந்து காட்டணுமா? எஸ், ஒரு பொருளை பத்தி விளம்பரம் எடுத்தா தானே தெரியும் உங்க திறமை என்னன்னு. புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நீங்க தான் எடுக்கணும் சார். தைரியமா பண்ணுங்க. சரி சார். அப்புறம் உங்ககிட்ட என்ன சிலக்கு இருக்கிறத பாக்குறேன். இப்பயே பார்க்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை தானே? நீ கிளம்புப்பா. கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். மேடம், யாரும் தெரியல. பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல மேடம். இல்ல மேடம், ஒரு முன்னமா தான் இருக்கு, தலையில பாருங்க. எனக்குழப்பம். நீ எவ்வளவு சொன்னாலும் உன தேடி வர மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.
உட்காருங்க. பூமி பூஜை போட்டவரு இவங்க பரம்பரையில யாரு பூஜை போட்டாலும் அந்த பில்டிங் ஓகோனு வளரும். அப்படியா? அவ்வளவு ராசியான குடும்பம். ஆயுர்கீர்த்திம் பிரஜாந்ததுஹோ தீர்காயுஷமஸ்தோ க்ஷேமமேவா வருந்தே. சாமி, நம்ம கட்டடத்துக்கு கடக்கால் எந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்கும்? ஈசானி மூலை ரொம்ப யோகமா இருக்கும், ராசியா இருக்கும், அவயோகமா இருக்கும். பெரிய புதையல மாட்டிக்கிச்சியா? சொன்னது மாதிரி எங்கயோ போறேன். கண்டிப்பா போகாத போறீங்க. எடுங்க எடுங்க. உங்களுக்கு இருக்கு சாமி, அப்ப எனக்கு உனக்கு இருக்கியா? என்ன அது தலைய வச்சுக்கிட்டு வச்சிருக்கியா? ஆமா, அந்த இடத்துல எதுக்காக குழி தோண்டிங்க? கட்டடம் கட்ட பூமி பூஜை போட்டோம், அதுக்காக கடைக்கால் தோண்டணுமா? யார் உங்களை தோண்ட சொன்னது? ஐயர் தாமா சொன்னாரு. உங்க தாத்தா தானா? எப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கே கடைக்கால் தோண்ட சொன்னாரா? சொல்லியா? அவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்கே கடைக்கால் தோண்ட சொன்னவர் மேடம். இவர் ஸ்பென்சர் பிளாசாவுக்கே கடைக்கால் தோண்ட சொன்னாரா? அவ்வளவு ராசியானோ. ஸ்டாப் இட். ஒருவேளை ரத்த பலி கொடுக்க சொன்னியோ? அப்படியே இல்ல மேடம், புதையல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பாவம் மேடம், ஆடு மாடு கோழிய கூட பலி கொடுக்க சொல்ல மாட்டாருக்கு வந்துட்டு போகணும். உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. போங்க சார். இந்த தலைக்கேத்த உடம்புதான் இது. லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ரிப்போர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கலாம். ஓகே டாக்டர். சார், இந்த கார்டலயும் அவன் பத்தி எந்த எவிடன்ஸ் இல்ல சார். பவுடரா விக்கறீங்க? பவுடரா சார்? சார் இல்ல சார், அதெல்லாம் விக்கல சார். இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சொல்லுடா, யார் யார் ஃப்ரெண்ட்னு சொல்லு. காதர், நிக்கில், அஸ்வின், நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். அது சரி. நிக்கிலோட டெட் பாடி அடையார் குட்டையில கிடந்துச்சே மேடம். என்னடா மேடம், நிக்கில கொலை பண்ணது நீ தானே? என்ன மேடம், எவ்வளவு சத்தால என்னையே கேக்குறீங்களே? டேய், போலீஸ் வளையத்துக்குள்ள ஒரு தடவை வந்துட்டனா எங்களுக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் உன்னை விசாரிப்போம். வியாதிய கொன்னாலும் சரி, நோயாளிய கொன்னாலும் சரி, டாக்டருக்கு எப்படி ஃபீஸ் உண்டோ அந்த மாதிரி தான். சொல்லு, நிக்கிலோட ரொம்ப க்ளோஸா இருந்தது யாரு? டேய் சொல்லுடா. நிக்கிலுக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்தது, அந்த பொண்ணையே அவன் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
ஆனா அவ அஸ்வினுடைய காதலி. அதான் மேடம் உங்களுக்கு ப்ராப்ளம். நான் போறேன் போறேன். என்ன திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? திடீர்னு எல்லாமே நடக்கும். எப்போ? இன்னும் ரெண்டு மூணு நாள்ல. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு தானே போறீங்க? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சீட் பண்ண உங்களால முடியாது. என்ன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்னடி மேட்ரியா, உன்னால முடிஞ்சா கொடுத்துக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி பேப்பர் இன்டர்நெட்ல உன்னோட போட்டோ வரும். நியூடா நாளைக்கு வாங்க பார்ட்டில எல்லாம் டீடைலா சொல்றேன். இது ஏன் கான்டாக்ட் நம்பர்? எனி டைம் எனிவே எப்போ கால் பண்ணாலும் ஐ வில் பீ தேர். ஓகே. நிக்கில் பொம்பளை விஷயத்தில் வீக்குன்றது அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ அஸ்வினை உயிருக்கு உயிராக லவ் பண்ண சௌமியாவை நிக்கில் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயமும் அஸ்வினுக்கு தெரிய வந்தது. அதனால அஸ்வின் சௌமிகா மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தான். அஸ்வினுக்கு இதெல்லாம் தெரியாது நினச்சிட்டு நிக்கில் சௌமிகாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அஸ்வின் சௌமிகாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தான். இருந்தாலும் சௌமிகா தொடர்ந்து அஸ்வினை லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. இப்படி அசிங்கமா பேசுற? ஆமா அப்படிதான் கேப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா அவன் கூட ரிசார்ட்ல இருந்துட்டு வந்துருவேன். ஆமா அவன் கூட ரிசார்ட்ல இருந்தா தப்பு பண்ணல அர்த்தமா? ரிமோட் கொடு. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அவன் கூட போய் இரு, என்ன கூப்பிடாத. இன்னையோட உன தலமுழுக வேண்டியதான். பெருசா அட்வைஸ் பண்றாரு எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கில் திருப்பதி சாமிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். அஸ்வின் எங்க போனே தெரியல மேடம். அஸ்வின் யார் யா? அந்த அஸ்வின் ஒரு ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் போறது இவ்வளவு நேரம்? சீக்கிரம் கூட்டு வா. இதுக்கு மேல வெள்ளையாட்டணும் சுண்ணா மட்டும் அடிக்கணும். அப்பா கேரக்டருக்கு இதுவே ஓவர் சார். டாடி கேரக்டர் ஃப்ரெடி ஃபோல். ஐ அம் எ ஹீரோ. தாமடி பண்ணாதீங்க சார். எப்போது குடுக்குற மாதிரி கூட ஃப்ரெடி சார். வாட் மேன் கேரக்டர் கூப்பிடுறாங்க சார். ஐ அம் ஹீரோ. பி கேர்ஃபுல். ட்ரெஸ் ரெடி? ரெடி சார். யூ கோ. ஓ மாடல் யார் யா வந்திருக்குது? கமலி மேடம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். எங்கேயா அந்த பொண்ணு? யார் விஷயமா வெளில போயிருக்காங்க சார். ஓஹோ இந்த டப்ஸ் கணெல்லாம் மாடலா? டேரக்ட் சார். எஸ் நான் இப்போ என்ன பண்ணணும், எங்கேருந்து வரணும், எப்படி பேசணும் டைலாக் சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணோட நேராக இப்படி வரீங்க. வெயிட் 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 பாய் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் வந்துகிட்டே சார். ஜூஸ் அது இதுன்னு ஏதாவது சீன் போட்டால் வாயில நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய். ஓகே சரி சார். ஏமா இங்கே வா வா சீக்கிரம் இதோ பாருங்க சொல்றது ஒழுங்கா கேளுங்க. இப்படி ஆமா இது புரியா? புரியுதா? புரியா? பாரு இதோ பாருங்க பவர் பிளஸ் மாத்திர சாப்பிடறதுல இருந்து 50 வயசுலயும் என்னால இன்னும் இளமையா இருக்க முடியும் சார். போய் சொல்லாதீங்க சார். எனக்கு 50 வயசா 25 வயசு சார். யோ அது 40 வருஷத்துக்கு முன்னாடியா? இப்ப சொல்லு சார். சார் சார் 50 வயசுனா ஏன் இமேஜே போயிடும் சார். யோ இமேஜ் அது இதுன்னு சொன்னா கண்ணல குத்துவேன். நான் சொல்றத மட்டும் செய். ஓகே ஓகே சார். ஓகேவா? ரெடியாப்பா? மாற்று பார்க்கலாமா? ஆக்ஷன். பவர்ஃபுல் மாத்திரை ஆக்ஷன். பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுது. பவர் பிளஸ் மாத்திரையை சாப்பிட்டதுல இருந்து 50 வயசுல கூட என்னால இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல் கமலி கம் இன். யார் சார் அவன் புதுசா? யாரு? அஸ்வினா. இஸ் எ நியூ டைரக்டர். நேத்து அப்பாயின்ட் பண்ணேன் சார். இவெல்லாம் ஒரு டைரக்டரா? வேஸ்ட் சார். சொல்லியா? ஆமா சார், இவனை நம்ம கம்பெனில சேர்த்தீங்கன்னா கம்பெனி பேரே வீணா போயிடும் சார். ஏன் இப்படி சொல்றீங்க? அதாவது சார், நாங்க பழைய கம்பெனில ஒர்க் பண்றப்ப படை சொறி இதுக்கெல்லாம் போய் நடிச்சவன் சார். இவனை போய் எப்படி சார்? ரியலி வெரி குட். ப்ராடக்ட்டுக்காக எதையும் பண்ற ஜெனியன் பர்சன். ஐ லைக் ஹிம். கமலி நீ பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அஸ்வினுக்கு கொடுத்துப்ப, முடிஞ்ச ஹெல்ப் பண்ற. ஓகே ஓகே சார். இவருக்கு எவ்வளவு கரெக்ட் பண்ணனும்? மிஸ் லட்சுமன் சார்,
அந்த லேகியம் பேர் ஏதோ சொன்னீங்களே. ஏன் சார்? சும்மா யூஸ் பண்ணத்தான். ரவுண்ட் கார்டு. Thank you very much. இவனும் சொரிப்பே போடுறக. சைடுல பார்த்தா சிம்ரான் மாதிரி இல்ல. இங்க இங்க. நான் அனுப்பின மாடலியே பவர் பிளஸ் ஆட்ல நடிக்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டானே. வாரியா நேத்து எஸ்கேப் ஆயிட்டு இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆட்டிட்டு வராயா? அமைதி பட கொஞ்சம் சும்மா இருக்கியா? இரு அல்வா குடுக்குறேன். என்னாச்சு? சுட்டுடுச்சு. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? ஆமா மாமா. ஷர்ட் உத்தரலாம். எனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா உனக்கு புழுக்கமா இருக்கா? பரவாயில்ல எனக்கு. ஆமா ஒட்டையோ எடுத்துரு. ஆமா மாமா மாமா உனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா பழைய எப்படி சொல்லியிருக்கான். ஐயோ வேண்டாம் வேணாம் ஆபீஸ்ல ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆசையாக இருக்கு. சார் வேண்டாம் உட்காந்துருந்தாரு. ஐயோ அவன் தொட்டாச்சு. கூச்சமா தலை தெரியுற மாதிரி இருக்கு சார். என்ன What do you want? Come on! What do you want now? Sir, நாளைக்கு ஆட் ஷூட்டிங் விஷயமா பேசணும் சார். இப்ப ஒண்ணு வேணா நீ போயிட்டு வாயா. வெளியே சொல்ல மாட்டேன்னு இப்படி கொஞ்சம் வரீங்களா? இப்படிதான் வாங்க. அஸ்வின் பட் ஒன் கண்டிஷன். நான் ஒரு நாளைக்கு இங்க எம்டியா இருக்கணும். ஒண்டே ஒண்டே யோ எம்டி. ஓகே ஓகே.
என்னயா என்ன ஏவனா? ஒண்ணு இல்ல 2000 ரூபாய் பணம் வேணும் சார். எதுக்கு? அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. என்னயா எனக்கு காது குத்துறியா நீ? தர முடியாது பாயா. உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருப்ப. ஏன் கோபப்படுறீங்க? ஏசி போட்டு ஒரே புழுக்கமா இல்ல? சட்டை கழட்டிடுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ சார். மோகன் எங்க இருக்கிற? வெளியே சார் இருக்க. உடனே வா உள்ள வா உள்ள உள்ள. ஒரு நிமிஷம் எந்திரி. மோகன் உள்ள வந்துட போறான். ஆ மோகன் பணம் கேட்டியா? எவ்வளவு கேட்ட? 5000 ரூபாய் சார். என்னது 5000 ரூபாயா? டோ 2000 தான் கேட்ட நீ? அது அப்ப சார், இப்பதான் பாத்துட்டோம்ல. பாத்துட்டியா? சரி இவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுரு சார். அப்புறம் அந்த அரை நாள் எம்டியா? ஏமா 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விட்டுருமா? டோ போயா முதல்ல போ போயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லுங்க தலைவர. என்ன சொல்ல? மேட் கிடைச்சா? ஐயா இன்னும் கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். புடுங்கி போறியா? என்ன சார் மரியாதை எல்லாம் பேசுறாரு, நீங்களும் கேட்டு சும்மா இருக்கீங்களே. சும்மா இல்லையா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ திருப்பதி சாமியில தான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்லுதே? அவனை வேற மாதிரி டீல் பண்ணுங்கய்யா, ரைடு பண்ணுங்கய்யா. உள்ளதுல அவன உண்மையை வரலைங்க. யாரும் சோதி பிடிச்ச வேண்டியே? உங்களை சொல்ல குத்தம் இல்லையா? சரி வாயா போலாம். பசம் இல்லாமல மாட்டிக்கிட்டேன். இறைச்சி போதா? இதான் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாங்குது. அம்மாடி ஆத்தாடி ஒன்னு எனக்கு தரியாடி. பண்டா கோழி என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? இங்க வந்து மாசம் 4-5 ஆச்சு, என்னத்தை கவனிக்க போறோம்? நல்லா இருக்கா? ஐயோ இந்த மாதிரி சொல்லுங்க. மப்பும் மந்தாரமா இருக்குது. அட்டா அட்டா மருந்ததி உள்ள அழைச்சிட்டு போமா? வரேன்க்கா. போயா? நான் கொஞ்சம் தாங்க முடியல. உள்ள எல்லாருமே போய் சர்ச் பண்ணுங்க குயிக். திருப்பதி சாமி சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இங்கதான் இருக்க கொண்டு வாங்க ராஸ்கல். இங்க போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் அவனை கஸ்டடியில வச்சு விசாரிங்க, அப்பதான் உண்மையில கக்குவா. ஏய் நடடி, தலைவர் திருப்பதி சாமி கிட்ட சொல்லி ஸ்டேஷனை விட்டு அவனை தூக்கிற பாரியா. ஓடு. விஷயத்தை சொல்லணும். நானும் 10 வருஷமா தலைவரோட இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எந்த போஸ்டிங் கிடைக்கல. நேத்து கட்சி விட்டு போயிட்டு நாளைக்கு வரவங்கலாம் கூவி கூவி சீட்டை கொடுக்குறான். ஹலோ. யோ திருப்பசாமி சொல்லுங்க. தலைவர் என்ன வேலையா பண்ணிருக்க? சொல்லுங்க. காடையும் எடுத்துக்கிட்டு பணத்தை அபேஸ் பண்ணிட்டு ஆள கொண்டுட்டியா? நான் உனக்கு ஸ்பாட்ல ஏதாவது க்ளூ கிடைச்சு மேலிடத்துல இருந்து ஏதாவது பிரஷர் வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன். உன்னை தேடி கூடிய சீக்கிரம் போலீஸ் வரும். உண்மை சொல்றதா இல்லையா? ஒண்ணுமே தெரியாது சார். ஒண்ணுமே சார் அடி தாங்க முடியல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இப்படி எல்லாம் கேட்டா சரி வராது. உண்மை சொல்றா? ஏய் அப்ப ஒரு ரைட் ஆகும் மேல கேஸ் இல்ல. உண்மை சொல்லிடுறேன் சார். சொல்றேன் பறிச்சு வச்சிருக்கேன் சார். அடிக்க சார் அப்பா சாப்பிட்டு என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்கப்பா.
ஹலோ அண்ணே மாயா உங்களுக்கு எதிரா அப்ரூவ் ஆயிட்டான் போலீஸ் அரசு பண்ண உங்க சைடு வந்து எல்லாரும் செக்யூர் பண்ணுங்க கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி சீஸ் பண்ணுங்க இதெல்லாம் திருப்பதி சாமி இடத்துல கிடைச்சது மேடம் இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை செய்யற அவன உடனே அரெஸ்ட் பண்ணியாகணும் அது முடியாது மேடம் ஏ ஏனா அவன் பெரிய ஆள் மேடம் பெரிய ஆள்னா அதிகமான அரசியல் செல்வாக்கு உள்ளவன் ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவனுக்கு அரசியல் ஆற்றல் சிட்டில இருக்கிற மற்ற ரவுடிகளோட லிங்க் இருக்கு சாராயம் கஞ்சா அப்புறம் கூலிப்படைன்னு படிப்படியா தன்னோட சாம்ராஜ்யத்தை சிட்டி ஃபுல்லா பரப்பினான் இந்த ரெண்டு வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான் ஆளுங்கட்சி எதுவா இருந்தாலும் அந்த கட்சிக்கு நிதி மாநாட்டுக்கு செலவுன்னு பணத்தை வாரி இறப்பான் இதனால சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் இவனுக்கு நல்ல செல்வாக்கு ஆரம்பமாச்சு இவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு ஓகே இத பத்தி நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன் இப்ப நீங்க போலாம் தேங்க்யூ மேடம் யுவர் ஆனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் திருப்பதி பழனிசாமி அவர்கள் பண பலத்திலோ ஆள் பலத்திலோ சற்றும் குறைந்தவர் அல்ல இப்பேற்பட்ட இந்த நபருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் வழங்குவதன் மூலம் இவர் தன் பண பலத்தாலோ ஆள் பலத்தாலோ சாட்சியங்களை முடக்கவும் அளிக்கவும் வாய்ப்புள்ளது என்ன பேசினா போற அவ்வளவுதான் ஆர்டர் 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 நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் உங்கள் வக்கீல் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் என் கட்சிக்காரர் திருப்பதி பழனிசாமி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் பேசிக்கலி இது திட்டமிட்ட சதி ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனது தரப்பின் முக்கிய சாட்சியாக திருப்பதி பழனிசாமியின் நெருங்கிய கூட்டாளியான மீசை மாயாவை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வரவழைக்கும்படி கணம் கூட்டார் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அரசியல் செல்வாக்கு நிறைந்த திருப்பதி பழனிசாமி அவர்களை விடுதலை செய்வதன் மூலம் சாட்சிகளை உடைக்க வாய்ப்புள்ளது ஆகையால் சிபிசிஐடியின் காவலில் வைக்க உத்தரவிடும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளியான திருப்பதி பழனிசாமியை சிபிசிஐடியின் காவலில் வைக்கும்படியும் மேலும் எந்தவித ஜாமீனும் வழங்கக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது என்ன சும்மாவா தபா நான் உடனே வெளியே வரணும் இல்லனா தொலைச்சிருவேன் சார் இந்த கேஸ ஃபாலோ பண்ணவே முடியல திருப்பதி சாமி தான் போதைப்பொருள் கடத்தல் வழக்குல முக்கியமான குற்றவாளின்னு பிரசல ஆதாரத்தோட கிழிகிழின் கிழிச்சிருக்காங்க அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது பாடியிலிருந்து கடிச்ச புல்லட்ஸ் எல்லாமே 0.9 mm ரஷ்யன் டைப் ஆஃப் கன் சார்
பாடியில் எத்தனை கோட்ரேஜ் இருக்கு? 9 கேட்ரேஜ் கிடைச்சிருக்கு சார். ஆனா ஒரு கேட்ரேஜும் புல்லட்டோட மேட்ச் ஆகல சார். இப்ப பாடி எங்க இருக்கு சார்? மாச்சூரியில இருக்கு சார். ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்க? எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க சார். வித்தவுட் மை பெர்மிஷன் பாடி யார்ட்டும் தராதே. ஓகே சார், ஓகே சார், ஓகே. இது திட்டமிட்ட சதி. ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ ராணா. இருதரப்பு வாதங்களையும் விசாரித்ததில் குற்றவாளியாக கருதப்படும் திருப்பதி பழனிசாமியை அவருக்கு எதிரான சாட்சியங்கள் சரியில்லாத காரணத்தினால் மேலும் அவரை முன்ஜாமீனில் விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன உள்ள வச்சான்டாவன்? இனிமேல் அவனுக்கு நான் தடை கேமேன் சொல்றானே தலைவன் கிட்ட. ஏய் என்னடா பண்ணிடுவான்? புடுங்குவானா? திருப்பதியா? திருப்பதி சாமி மலை என்ன ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்த ஒன்னு ரெண்டு சீனை டிவியில போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு நாசிக்கமாவா இருக்க? என் பர்சனாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த பங்களாவுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, வாடகை கொடுத்தும் 1 வருஷம் ஆச்சு, படத்தை எடுத்தும் 1 வருஷம் ஆச்சு. எப்ப படத்தை முடிக்க போறீங்க சொல்லுங்க? இனி என்ன ஏமாற்ற முடியாது. எங்க உங்க டைரக்டர்? அவ உங்க விஷயமா தான். பார்க் ஹோட்டல்ல ப்ரொடியூசர் கூட டிஸ்கஷன் பண்ண போயிருக்கா, ஃபோன் பண்ணா எனக்கு. பாப்பா, தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? 7 to 8 காலையில ஜிம்ல இருப்பேன், அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறேன், பகல் 11 மணிக்கு 1 லிட்டர் போன்விட்டா சாப்பிடுறேன், 1 o'clock லஞ்ச் எனர்ஜி ஃபுட் சாப்பிடுறேன், 1 to 3 நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், 3 to 4 1 லிட்டர் கிரேப் ஜூஸ், 4 to 5 ஃபைட் கத்துக்கிறேன், 5 to 6 குதிரை சவாரி போடுறேன், குதிரை சவாரி, 6 to 8 பார்ல பீர் அடிக்கிறேன், நைட்ல டின்னர் சாப்பிடுறேன், டெய்லி இப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன் பாப்பா, தமிழ்நாட்டுல இதுவரை வந்ததுல என்னை விட பர்சனாலிட்டியான ஹீரோ யாராவது வந்திருக்காங்களா? வரல சார். வெரி குட். 1 or 2 days ப்ரொடியூசர் வந்துருவார்ல? ஆமா சார். வந்தா இன்ஃபார்ம் பண்ணு, வரேன். வாங்கடி. ஒன்னு சார். சார் இந்த கமலி மேடத்திட்ட என்ன சார் சொன்னீங்க? கமலி மேடம் என்னப்பா அவளுக்கு? சார் அவங்க சூசைட் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சார். சூசைடா சார்? என்ன சொல்ற நீ? சார் போங்க சார. சார் சரி சார், நான் போய் பாக்குறேன். மேடம் ஹஸ்பண்ட் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. கிளம்பிட்டானா? வரட்டுண்டி, இன்னைக்கு அவனை ஒரு வழி பாத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிடுறோம். Chi
குற்றவாளிய தப்ப விட மாட்டோம். அது மட்டும் இல்ல சார், கூடிய சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிடுவோம். சென்னையை அடுத்த முட்டுக்காடு பக்கத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சுமார் 28 வயது பெண் பிணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அடுக்கடுக்காய் நலர் குற்றவாளியை தேடி விரைவில் கண்டுபிடிக்க துரித நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? ஓ, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததியா? இங்க இந்த பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்பையா? ஏய் கதவு தட்டு. சார், சார். யாருங்க? நிக்கில தேடி வந்திருக்கோம். ஆமா சார், நானும் நிக்கில. சுமாரியா, நீ வேற. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கில் இங்க ஒருத்தர் இருந்தாருங்களே. பக்கத்து வீடுதான், யாரு இப்ப அங்க இல்லையே? இப்ப எங்க இருக்கிறாரு?
திடீர்னு வருவார் போவாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அவர் பொண்ணு அனாதை ஆயிருச்சு. இங்க வாழ முடியாம ஊரோடு போயிட்டாங்க. ஊருக்கு போயிருக்காங்க. மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம். சரிங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். 30 கோடி ரூபாய் எடுத்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேடா. இத பாருங்க, உங்களுக்கு துரோகம் நினைச்சதே இல்ல. 30 கோடி ரூபாய் எடுக்கலங்கற தலைவரே, இவன் நம்ம ரூட்ல போனதா ஒத்து வருவான். சரி, அந்த மெமரி கார்டு எங்கடா? என்ன நம்புனா சத்தியமா என்கிட்ட இல்ல. என்ன ஏமாத்த பாக்குறியா? அது அந்த கடவுளாலேயே முடியாதுடா. என்னையா கூட இருந்த வேலைக்காரன் இவ்வளவு கவிச்சா பத்தியா? உங்களை யாரும் கவிழ்க்க முடியாது தலைவா. ஏ என்ன கவிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உள்ள அண்ணா எங்கயா போயிருப்பாரு? வேற பக்கதான் போயிருப்பாரு. போலீஸ் என்ன சார் மறுபடியும் வந்துருக்கீங்க? என்ன சார் விஷயம்? எங்க அவன் தலைவன் எங்க இருந்தாலு? தலைவர் தான் பார்க்க போயிருக்காரு. இன்னும் வரல சார். எங்க திருப்ப சாமி தெரியா சார்? போய் பாங்க. அவங்க தான் சார். வாங்க. எங்க அவன் புருஷன்? கிடைக்கல சார். தப்பிக்கவே முடியாது. இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட பாடிகள்லாம் இங்க தானே வச்சிருக்கீங்க? ஆமா சார். இதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க இருக்கு சார். ஓ, ஐ சீ. ஓகே சார். அப்ரூவர் சுட்டம் உண்மையான வக்கீல் இல்ல சார். திருப்பதி சாமி சுட்டதும் அப்ரூவர் சுட்டதும் ஒரே ஆள் தான் சார். சார், ரெண்டு மர்டருக்கு யூஸ் ஆனது ஒரே துப்பாக்கி தான் சார். சோ அந்த துப்பாக்கி யார்கிட்ட இருக்குன்றத உடனே கண்டுபிடிக்கணும். சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். வித் லைசென்ஸ் ஆர் வித்அவுட் லைசென்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுங்க. சரி தலைவர, ஆன் டியூட்டில இருக்கிறேன், அப்புறம் பேச. மேடம், சிட்டில வித்அவுட் லைசன்ஸ் யாராவது கண்ணு வச்சிருந்தாங்க அத்தனை சீஸ் பண்ணி. இந்த படத்துல இருக்கிறவன யாராவது பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. இவன் பேர் முருக. திருப்பதி சாமியோட கையாள் மேடம். முருக
நான் நிக்கிலோட ஃப்ரெண்டு அஸ்வின். நான் அட்வொகேட்டு தான். நிக்கில் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமா? நிக்கில் இறந்து போனது எங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. அவனுக்கு யாராவது பர்சனல் எதிரி இருக்கிறாங்களாமா? நான் கேட்குறேன்னு ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. கடைசியாக வீட்டுக்கு வரும்போது ஏதாவது மொபைலு செல்ஃபோனு சிம் கார்டு ஏதாவது கொண்டு வந்தாங்க? தம்பி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த ரூமில் தான் சார். ஒரு நிமிஷம் அவன் ரூமை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ரூம் தான் சார். ஒன்னு இருக்கு பாருப்பா. இதோ பாரு, இதுக்குள்ள ஏதாவது இருக்கு தெரியுதானு பாரு. இதுக்குள்ள செல்போன் கார்டு இருக்குப்பா. இருக்கா? ஏ, அது கொஞ்சம் பார்த்து எடுத்து வைப்பா. ஏ, இந்த ஃபைல்ல ஏதோ எழுதி வச்சுக்கிறான்ப்பா அவன். ஏ, இது கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்து வைங்கப்பா. அதெல்லாம் ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் கௌதம் பேசுறேன் சார். என்னாச்சு சார்? நிக்கில் வீட்டுக்கு அஸ்வின் வந்து போயிருக்கான் சார். எப்படி அவன் அந்த மெமரி கார்டு கிடைக்கும் சார்? அவன் வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. இல்லையா? இதான் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணு. ஓகே சார். யாருன்னு பாரு. ஆமாம் சார். சரிங்க சார். இல்லையே, ஜனார்த்தன் இருக்காரா? அங்கிள், வி ஆர் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆ, உட்காருங்க மேடம். ஆ, உட்காருங்க சார், உட்காருங்க மேடம். ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணலாம்னு வந்தோம். சொல்லுங்க சார். இதை பாருங்க மேடம், நீங்க சொல்ல போற உண்மையில தான் உங்க தம்பியோட எதிர்காலமே இருக்கு. அஸ்வின் இங்க இருக்காரா? அவ இங்க வரவே இல்ல சார். அப்ப உங்க சொந்தக்காரங்க வீட்ல அஸ்வின் இருப்பாரா? சொந்தமுனி யாருமே இல்லைங்க. நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. அஸ்வினுக்கு ஏதாவது பெண்கள் பழக்கம் உண்டா? அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லைங்க அவனுக்கு. யோசிச்சு சொல்லுங்க மேடம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ ரொம்ப நல்ல பையன் மேடம். ஆனா ஆனா லா காலேஜ் முடிச்சிட்டு அட்வொகேட்டா போகணும் நாங்க எவ்வளவோ சொன்னோம் மேடம். ஆனா சினிமா டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் இப்ப ஒரு விளம்பர கம்பெனில டைரக்டர் ஆகி வெளியூர் போயிருக்கா மேடம். கம்பெனி எங்கன்னு அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? அட்ரஸ் எல்லாம் தெரியாது மேடம். ஓகே, நாங்க வரோம். அஸ்வின் இருக்காரா? இல்ல சார், அஸ்வின் வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். உங்க எம்டிக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, அஸ்வின் பத்தி கேக்குறீங்க? அஸ்வின் ஒரு மோசமான கொலகாரன். இந்த சிட்டில நடக்கிற அத்தனை கொலைகளுக்கு அவன் தான் காரணம். இப்ப சௌமிகாங்கிற ஒரு பொண்ணை கூட காணோம். அவனை தேடித்தான் நாங்க வந்திருக்கோம். அவன் ஒரு அக்யூஸ்ட். தயவு செய்து அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருமா? ஓகே சார். யோ, என்னையாது? நான் ஹீரோவா நடிச்ச படம் சார். நீ ஹீரோவா? கனடியா கேட்டியா? பர்சனாலிட்டி போயிடும் சார். கேட்டியாண்டா? சார், ஹீரோவா நடிக்கிறேன்னு பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்றியா? நான் பிராத்தல் பண்ணல சார். எங்கே ஏன் தாச்சு? அஸ்வின் நான் பார்க்கல சார். ஓ, உனக்கு தெரியும், சொல்லிடு. நான் பார்க்கல சார். ஹலோ அஸ்வின், சன்ரைட்டா விசாரிச்சிருக்கேன் சார். எப்படி அவன் அந்த மெமரி கார்டு கிடைக்கணும்? ஓகே சார். தலைவா, நம்ம பார்ட்டி அஸ்வின் இன்னைக்கு தானா போய் எக்மோர் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கான். அவனை விசாரணைக்காக எஃப்ஆர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. நம்ம அப்புறம் ஒரு மாயாவை போட்டு தள்ள மாதிரி இவனையும் முடிச்சிடறோம். நம்ம ஆளுங்களா ரெடியா இருக்காங்க, நீங்க கவலையப்படாதீங்க. Thank you.
அந்த பொண்ணால எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் நிக்கில் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஊரில் எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அப்படியே ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாளில் சௌமிக்காவுக்கும் நிக்கிலுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை மேடம். என்ன ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மேடம், அவ வீட்டுக்கு போனேன் நான். அங்க ஹாய், எப்படி இருக்க? உன்னை பார்க்கலன்னு ஃபோன் பண்ண கூட வரமாட்டியா? ரொம்ப பிகு பண்ணிக்கிற. ஹே, வரமாட்டியா? உள்ளவா. எத்தனையோ கனவு கண்டேன், அவ்வளவும் பகல் கனவாக போச்சு. என்னுடைய வாழ்க்கையை பார்த்தியா? உன்னையே நினச்சி ஏமாந்து நிக்கில் தான் புருஷன் ஆகிப்போச்சு. உன்னை என்னால் மறக்கவே முடியலடா. இனிமே எல்லாமே நீ தான். நிக்கில நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் நிக்கில் என்னை சுற்றி என்னை ஏமாற்றி மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் அவனை விரும்பலடா, உன்னை தான் விரும்பினேன். அவன் ஒரு மோசமானவன்றது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொல்றதெல்லாம் நம்பு. நான் உன்னை தாண்ட நினைச்சிருக்கேன். போடி. நான் சொல்றது இன்னும் நம்பல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உலகமே மறந்து போச்சு. இனிமே எனக்கு எல்லாமே நீ தாண்டா. பொய் சொல்லாத. நிக்கில புடிச்சா திருப்பதி சாமி கூட செட்டில் ஆகலாம் நினைச்சேன். நீனு அங்க எதுவும் நடக்கலன்னா திருப்பி என்ன கூப்பிடுற. நீனு கேவலமா இல்லாது. இந்த தொழிலுக்கு பேர் என்ன தெரியுமா? இனிமே என்னை எதுக்கும் கூப்பிடாத. துபார் பொண்ணுடுவேன். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ஒண்ணும் தெரியாதா? பணக்கார பொண்ணுங்களை பார்த்து பழக வேண்டியது, பார்ட்டிங்களை கரெக்ட் பண்ணி டேட்டிங் கூப்பிட வேண்டியது, அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆளையே தீட்டு கட்ட வேண்டியது. அப்படிலாம் இல்ல மேடம். அந்த பொண்ணு தான் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிருந்தா மேடம். இல்ல, நீ அவன் மேல ஆசைப்பட்ட. நடுவுல நிக்கிலும் காதலும் குறுக்க வந்ததுனால அவங்கள நீ கொலை பண்ணிட்ட. நீ அந்த பொண்ணை அனுபவிச்சு அனுபவிச்சு கொலை பண்ணிருக்க. இதுதான் உண்மை. ரெடி சைக்கோ கில்லர். ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை வேற மாதிரி தான் கேட்கணும். எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு எல்லா வேஷம் போட்டு போலீஸை ஏமாத்தலாம் நினைச்சேன். ஒரு வாட்டி கேளுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்க
தெரியும் இத பாருங்க சார், டெஃபினிட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்வின் தான் காரணமா இருப்பான். எப்படி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கிளம்பிட்டோம் சார், வந்துட்டே இருக்கு. இயக்குநரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தன்னுடைய போலித்தனமான வேஷங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று தன்னை பற்றி நன்கறிந்த நண்பர்கள் நிகிலையும் காதரையும் மிக கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். தொழிலதிபர் திருப்பதி சாமி இவர் கேட்ட பணத்தை தரவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கடத்தி நண்பர்களைப் போலவே கொன்றிருக்கிறார். மேலும் தான் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டாள் என்ற காரணத்திற்காக அவர் மனைவி சௌமியாவையும் கற்பழித்து கொன்றுள்ளார். இவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல, எல்லாம் பொய் சொல்றீங்க. இந்த கொலை நான் பண்ணல. தெரியுமா? ரெண்டு பேரியுமே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சௌமியாவை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். இது என்னால நம்ப முடியல. இத பத்தி உங்களுக்கு உண்மையில எதுவும் தெரியாதா, இல்ல போய் சொல்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நீங்க நினைக்கிற மரியா எந்த குற்றமும் செஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டாத உங்க யாரோ வேணும்னே அவன் மேல பழி சுமத்திருக்காங்க. அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் மேடம். என்ன உளறீங்க? உண்மைதான் சார் சொல்றேன். இப்ப நடக்க போற விசாரணையில நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு தண்டனை குறையும். உண்மையை சொன்னா விடுதலை பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே சார், உண்மை என்னங்கறதை நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க போலாம். என்ன மேடம், ரொம்ப குழப்புறாங்க, ஒண்ணும் புரியல. வேற ஆங்கிள் ட்ரை பண்ணி பாப்போம். ஹலோ, யோ ஸ்பெஷல் பிரான்ச். என்ன தலைவர் சொல்லுங்க. என்ன ஆச்சு அவன் கேஸ்? அவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மேட்டர் வெளியே போகாம அவனை நான் பிடிக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி தலைவர்.
சேர்ந்து விட்டாள் நட்பின் மூச்சும் மாய்ந்ததே பெண்ணொரு தீ காதரித்தும் ஏனோ இருதயம் தீந்ததே என்னைந்தான் படைத்தவனின் கண்ணும் குருடாய் போனதா நன்மை செய்ய நாதீன்றே நாட்கள் இருளாயே நானும் அழுகையே கூற்றின் சிலுவைகள் மெமரி கார்டு கிடைச்சது சொல்லு சொல்லு என்னையா இதுலயும் ஏதாவது சூதுவாதம் வச்சிருக்கீங்களா பொறுங்க தலைவர கொஞ்சம் அவசரப்படாதீங்க நம்ம ஜேசி ஏதோ திட்டத்தோட தான் இருப்பாரு மறுபடியும் போன் பண்ணாமலே இருப்பாரு வணக்கம் சென்னையில் நடந்த தொடர் கொலைகளின் காரணமாக சரணடைந்த அஸ்வினும் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இணை ஆணையாளரும் தலைமறைவு இவர்களை தேடி தனி போலீஸ் படை விரைந்துள்ளது Thank you.
உட்காருங்க. இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. அந்த சாமியார பிடிக்க வழிய பாருங்க. என்ன மேடம், திருப்பதி சாமி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்ல சார். மேல இடத்துல பிரஷர் வர்றது எனக்கு தான் தெரியும். நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர், ஒரு குற்றவாளிய கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவனை பத்தின டீடைல்ஸ் அரசாங்க வக்கீல்கிட்ட கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? I'm sorry sir. No more explanation. இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ். திருப்பதி சாமி சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு அண்டர்வேர்ல்ட் ஆட்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இதில் இருக்கு. மிஸ்டர் சேது விநாயகம், எஸ் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க? ஹை கோர்ட்ல சார். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த திருப்பதி சாமிக்கு தண்டனை கிடைக்கணும். This is my strict order. சார், திருப்பதி சாமியை கூடி வரவில் பிடிக்கிறது எங்க பொறுப்பு சார். ஓகே, we will meet tomorrow. Yes sir. இறங்காதீங்கடா. மிஸ்டர் திருப்பதி சாமி, you are under arrest. எதுக்கு நான் அரெஸ்ட் பண்றேன்? போதை பொருள் கடத்தல் வழக்கில் ஒன்னு நான் அரெஸ்ட் பண்றேன். யோ யோ யோ, பாரண்ட் இருக்கா? சங்கர் கே, ஏய், என் தலையில கைது பண்ணிடுவே. நீ முனிசிக்கு உள்ள போடுற. என் தலையில கைது பண்ண முடியாது. வா சங்கர். ம், டேய் மாடு மாட்டி காம்ப, வழக்கில கூப்பிடா. அண்ணா யாரோடான் கூப்பிடுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஏய் கைதியும் காணோம், கூட போன ஆபீசரும் காணோம். சில நாட்களுக்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பு, போலீஸ் நிலைய எரிப்பு, மர்மமான முறையில் நடந்த கொலைகள் ஆகியவற்றில் பிரபல சாட்டையடி சாமியார் சம்பந்தப்பட்டு இருப்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளது. சாட்டையடி சாமியார் கொலை மற்றும் குண்டுவெடிப்பு, கலவரம் ஆகியவற்றில் சாட்டையடி சாமியாருடன் ஆளுங்கட்சி தலைவர்கள் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் ஊழல் அரசியல்வாதிகளின் மனதில் பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இன்னும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சாத்தியடி சாமியாரை தமிழகம் எங்கும் போலீசார் வலிவிரித்து தேடி வருகின்றனர். இது தவிர இவருக்கு வெளிநாடுகளில் ஆசிரமங்கள் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமறைவாகி பிடிப்பட்ட இணை ஆணையாளர் தீனதயாளனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. உனக்காக நடந்து நடந்து என் சூவும் காலம் தேஞ்சதுதான் மிச்சம். ஜட்ஜி இங்கதான் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரா, அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு பெயில் வாங்கிடுவோம். என்னப்பா அங்கங்க விசாரிக்கிறாங்க? ஏங்க, இவர் வக்கீலே, நான் அவருடைய அசிஸ்டன்ட்டு. வாப்பா, அவர் என்ன சொல்ல போறாரோ.
இழல் உலக சாமியாரின் நிஜங்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டி காவல்துறைக்கு உதவிய அஸ்வினை தமிழக கவர்னர் பாராட்டியுள்ளார். இந்த சிட்டில் நடக்கிற வதந்தி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எல்லாமே சுத்தப்பை. இப்படி எதுவுமே நடக்கல. எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி குளிர்காயணும் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. இன்டர்நெட் காலத்துல இதெல்லாம் சகஜம் தாங்க. நம்ம விட்டாலும் இந்த விளம்பரம் நம்மள விட மாட்டீங்க. என்னையா மறந்துட்டு நான் என் பேப்பர் நியூஸ் அன்னைக்கு உட்காந்து யார் தெரியுதா? அது இருக்கட்டா, முதல்ல டீயே சொல்றேன். அந்த டீ குடுக்கிறத பார்ப்பா, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்து எப்படி பாக்குறான் பார். பொண்ணு கூத்துல அரிசியா போச்சியா? சிங்கிள் டீயை குடிச்சு போட்டு என்ன திங்கிங் பாத்தியா? யோ, மூணாவது அணிக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிக்கிறோம், இதை போய் நினைக்கிறாங்கல்ல. பழைய பாக்கி 350 ரூபா கூட வந்துட்டானுங்க கோட்டை மாட்டிக்கிட்டு. இதுல டீயும் வடையும் வேற. யோ, என்ன ஏன் வேல்யூ தெரியாம பேசுற? இது என்ன தெரியுமா? என்ன இது? இது